இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் பாக்கியாவை அந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, ஏன்னா ஒரே வீட்டில் தான் கதை கண்டென்ட் டிஆர்பி அப்படிங்கிறதா இருக்க வச்சுட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி ஓகேங்க, நம்மளும் முதுகெலும்பு சூடு சொல்றது ரோஷமான எல்லாத்தை பற்றி பேசிட்டோம். பாக்கியாவே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அதே வீட்டில் இனியா வந்தம்மா நீ எங்கேயும் போயிடாதம்மா, எனக்கு பிடிச்ச மாதிரி தோசை உனக்கு தான் ஊற்ற தெரியும், அந்த போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்னால் சாப்பிடவே முடியலம்மா அப்படின்னு அவங்க இருக்கும். ஆனால் நீ ரோட்டில் படுத்துக்கம்மா, நான் நம்பி அண்ணன் கூட ஏசி ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போகிற ஒரு பொண்ணு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக புதுசாக வந்தவங்க கூட நீங்கள் எங்கேயும் போகாது இங்கே தான் இருக்கணும் ஓடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஓடாதீங்கிறது மட்டும் இல்லை, திருப்பி எதிர்த்து நின்று அடிங்க அப்படிங்கிறது தான் வார்த்தை. அதை தான் பண்ணணும் பாக்கியா. இப்போ பாக்கியா ராதிகாவுக்கு வந்து, ராதிகாவுக்கு இந்த வீட்டில் யாரையுமே தெரியாது, யாருமே அவங்களை மதிக்க மாட்டாங்க, இருந்தாலும் தைரியமாக இறங்கி வந்து பால் பாத்திரத்தை எடுத்து காஃபியை போட்டு, ஒழுங்கான காஃபியோ மோசமான காஃபியோ காஃபியை போட்டு எல்லாருமே போட்டேன் பாத்தியா அப்படின்னு போகிறதுக்கு தைரியம் இருக்குல்ல. ஒரு வில்லியா இருக்க அவங்களுக்கே தைரியம் இருக்குன்னா, நீங்க புதுமை பெண், பாரதி கண்ட பெண், அதுக்கப்புறம் வந்து இல்லத்தரசி அப்படியே வந்து ஒரு பெரிய பணக்காரங்க ஆயிட்டாங்க அப்படின்லாம் காமிக்கிற மாதிரி கேரக்டர் காமிக்கிறீங்களா? ஒரு பணக்காரங்க மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மனசளவுலையும் வந்து வளர்ந்துட்டாங்க, மூளையளவில் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு காமிக்கும் பொழுது, டைட்டில் கேரக்டரா சீரியலோட பேரை பாக்கியலட்சுமின்னு வச்சிருக்கும் பொழுது அவங்களை எவ்வளவு தைரியமா நல்லா காமிக்கணும். இதே சீரியலுடைய ஹிந்தி வருஷன், கொரியன் வருஷன், டாக்டர் சா அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டாக்டரே ஆயிடுவாங்க படிச்சு. அதே மாதிரி புருஷன் எங்க இருந்தாலும் நான் தான் புருஷன் சொல்லாத இன்னொரு நாள் சொல்லிடுவார். அதனால எல்லாரும் ஃபேமிலி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கும் பொழுது உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்கும்பொழுது என் புருஷன் செத்துட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. நமக்குலாம் ஷாக்கியா இருக்கும், ஆனா வந்து அவ்வளவு கெத்தா சொல்லிட்டு அவரை பார்ப்பாங்க, ஒரு பாரு உனக்கு அதான் வேணும் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு தைரியமான கேரக்டரா கூட காமிக்க வேணாம். சின்ன லெவல்ல ராதிகா கிட்ட இது ஏன் கிச்சன், அந்த டிகாஷன் அந்த காஃபி போடுற சக்கரெல்லாம் எடுதல அதெல்லாம் ஏன் காசுல வாங்கி போடுறது, உனக்கு உன் குடும்பத்துக்கு உன் புருஷனுக்கு நீ ஏதாவது வேணும் அப்படின்னா நீ காசு போட்டு வாங்கி வச்சுக்க, இன்னொரு தடவை வந்து என் ஜாமான் நீ கையை தொட்ட அப்படின்னா கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகணும். அதை விட்டுட்டு நான் யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன்டா, நான் ஏன் பேசுனேன், அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னா நான் அப்படிலாம் பேச மாட்டேன், வாங்க காய் துப்புறீங்களா துப்புங்க அறையீங்களா அறிஞ்சிக்கோங்க அப்படின்னு திருப்பி திருப்பி இதையே பண்ணிட்டு முதுகெலும்பு இல்லாமல் சுத்துற கேரக்டராக இல்லாமல் எப்போ பாக்கியா திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, எப்போ ராதிகாவே வந்து எனக்கு பாக்கியாவை பார்த்தா பயமா இருக்கு, இந்த பாக்கியாவா இது டீச்சர் டீச்சர்னு கூப்பிட்டேன் பார்த்தா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பயப்படுற அளவுக்கு இருக்காங்களோ, அப்போதான் நம்ம வந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் பாக்கியாவை பரவாயில்லடா சூப்பர்றான்னு கை கட்ட முடியும். அது வரைக்கும் பாக்கியாவை பார்த்தா ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மோசமான ஒரு எண்ணம் தான் வரும் நமக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.